السلام عليكم ورحمة الله وبركاته ويلكم تو تامل إسلامي رمدي அல்லாஹு தாலாவோட 99 திருநாமங்கள்ல அல்லாஹு தாலாவுக்கு ரொம்பவே பிடிச்சது அல்லாஹ் என்கிற திருநாமம். ஆனா பொதுவா நம்மள பல பேரும் சாப்பிடும் போதும் தொழும் போதும் மட்டும்தான் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். இதனால இந்த ரெண்டு விஷயங்களிலுமே அல்லாஹு தாலா உங்களுக்கு பரக்கத்து நிறைப்பான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு விஷயங்கள்ல மட்டுமே நீங்க பிஸ்மியை ஓதுனீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும்தான் அல்லாஹு தாலாவோட பரக்கத் இறங்கும். ஆனா அதுக்கு பதிலா ஒரு நாள் நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களோ, என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்யறீங்களோ, அந்த நேரத்துல எல்லாம் நீங்க பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா அதுல எல்லாத்துலயுமே அல்லாஹு தாலா அவனோட பரக்கத்தை இறக்குவான். உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க வெளியே கிளம்பும் போது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு பொருளை வாங்கும்போது, ஒரு பொருளை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும் போதுன்னு எல்லா விஷயங்களுமே நீங்க பிஸ்மியோட ஆரம்பிங்க. நீங்க பிஸ்மி சொல்லி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹு தாலா அதுல பரக்கத்தை இறக்குறான். ஏன்னா நீங்க பிஸ்மி ஓதும் போது அதுல நீங்க அல்லாஹு தாலாவை முன்னிறுத்துறீங்க. அதனால அல்லாஹு தாலா அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வான். இதனால ஷைத்தானோட ஷர்ரும் உங்களை தீண்டாது. அதோட நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வெற்றியானதா இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் வேலை முடிச்சு வீட்டுக்குள்ள வர நேரத்துல பிஸ்மில்லான்னு சொல்லி உள்ள வரணும். அப்படி நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஷைத்தான் தன்னோட இருக்கிறவங்கள்கிட்ட உங்களுக்கு இங்க தங்கும் இடம் கிடையாதுன்னு சொல்லி வெளியேறிடுவான். அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போது பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சோம்னா அதுல ஷைத்தான் கை வைக்க மாட்டான். நீங்க செய்யற எல்லா விஷயங்களிலும் நீங்க வெற்றி பெறவும் அது எளிமையா செஞ்சு முடிக்கவும் இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கு முன்னாடியும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் இத உங்க குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் நல்வழி காட்டி அருள் புரிவானாக. ஆமீன்.